ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது கண்டங்கள் தரும் கிரக இணைவுகள். இதுதான் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் சடுதியில் ஏற்படும் சில நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையை மொத்தமாக திருப்பி போட்டுவிடும் தன்மை கொண்டவையாக இருக்கும். அந்த மாதிரியான நிகழ்வுகளை தரக்கூடியது சில வகை கிரகங்களுடைய இணைவு தான். உங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரியான கிரக இணைவுகள், கிரக பார்வைகள்லாம் இருக்குது அப்படின்னாலே நாம் எப்போவுமே ஒரு விழிப்புணர்வுடன், கவனத்துடன், முன்னெச்சரிக்கையுடன் நமது குடும்பத்தின் நலன் கருதி சில முடிவுகளை ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோடு எடுத்து வைக்கணும். புரியுதுங்களா? அந்த மாதிரியான கிரக இணைவுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம அன்றாடும் பார்த்திங்கன்னா நாளிதழ்கள்லையும் நியூஸ் சேனல்ஸ்லையும் சோசியல் மீடியாவிலையும் பார்க்குறது என்ன, விபத்து கண்டங்களில் மரணம் அடைந்த இளைஞர்களை பார்க்கணும். சின்ன வயசுலேயே விபத்து கண்டங்கள், மரணம், சடுதியில் உயிர் பிரிவது, சுற்றுலா சென்ற இடத்துல இறந்து போயிடுறது, சமீபத்தில் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர், ஒரு மிகப்பெரிய அரசியல் புள்ளி, அவருடைய பையன் காஷ்மீர் பக்கம் போயிட்டு சடனாக வந்து இறந்து போய்டுறார். அவங்களுக்கு வசதி வாய்ப்புகளுக்கு ஏதாவது குறை இருக்கா? ஆனாலும் போன இடத்துல உயிர் பிரியறது. அதே மாதிரி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உலகின் கோடீஸ்வரர்கள் ஏதோ பூமிக்கு அடி கடலுக்கு அடியில் போகிறோங்கிற மாதிரி ஒரு இதில் போய், ஒரு ஷிப்பில் போய் மொத்தமாக காலி ஆகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நம்ம அன்றாடம் பார்க்குறோம். அவங்களாம் கோடி கோடியாக சொத்து வச்சுருக்கிறவங்க ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாலும் கூட ஒரு சராசரி ஒரு குடும்பத் தலைவர், ஒரு படித்து கொண்டிருக்கும் ஒரு இளைஞர், படித்து கொண்டிருக்கும் ஒரு பெண்மணி, ஒரு வேலையில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவர், தலைவி, அந்த குடும்பத்தின் ஆணி வேராக அச்சாக இருக்கக்கூடிய நபர்கள் சடுதியில் மரணம் அல்லது சடுதியில் விபத்தில் சிக்கி இயங்க முடியாத சூழ்நிலைகள் வந்துடுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஸ்தம்பித்து போக வைக்கும் ஒரு நிலைகளாகும். அப்போ எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருந்தால் இது மாதிரி நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பேசுகிறோம். இது மாதிரி கிரக இணைவுகள் இருந்தால் இந்த நிகழ்வுகள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்கின்ற முன்னெச்சரிக்கை உங்களை மோஸ்ட்லி அந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்கும். ஸோ இது ஒரு முன்னெச்சரிக்கைக்கான பதிவு. ஸோ அப்படி இருந்துட்டாலே உடனே இந்த நிகழ்வு நடந்தே தீர்ந்துடுமா அப்படின்னு பயப்படவும் வேண்டியதில்லை. ஆனாலும் பயம் உங்களை காப்பாற்றும், உங்கள் குடும்பத்தினரை காப்பாற்றும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இதில் முக்கியமான கிரக இணைவுகள் அப்படிங்கிறதுல பார்க்கும்போது விபத்து, கண்டம், சடுதியில் உயிர் பிரிதல், முடங்கி போவதுங்கிற மாதிரியான அமைப்பை கொடுக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் சனி தான். சனியும் செவ்வாயும் உங்கள் ஜாதகத்தில் இணைந்த நிலையில் இருந்து அதுவும் பாவ வீடுகளில் இவர்களுடைய இணைவு நிகழ்ந்திருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்கள் எப்போதும் எச்சரிக்கையோடு விழிப்புணர்வோடு இருக்கணும். ஒரு ஜாதகத்தில் பாவ வீடுகள் அப்படிங்கிறது மேஷம், சிம்மம், விருச்சிகம், மகரம், கும்பம், இந்த ஆறு வீடுகளும் பாவிகளுடைய வீடுகள். இதில் சிம்மத்தை கூட முன்ன பின்ன விட்டுறலாம். மீதி இருக்கக்கூடிய ஐந்து வீடுகள் கட்டாயம் பாவிகள் வீடுகள் அப்படிங்கிற அடிப்படையில் வரும். மேஷம், சிம்மம், விருச்சிகம், மகரம், கும்பம், மொத்தமே அஞ்சு வீடுகள். இதில் வந்து சிம்மம் வந்து 50-50 சாய்ஸ் அப்படிங்கிறது மாதிரி வரும். அங்கேயும் சனி செவ்வாய் இணைஞ்சிருந்தால் கவனமாக இருங்கங்கிறது தான் உண்மை. அது இல்லாத மற்ற வீடுகளான மேஷத்திலோ, விருச்சிகத்திலோ, மகர கும்பத்திலோ இவர்களின் இணைவு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எப்போதும் ஒரு விபத்து கண்டத்தை எதிர்நோக்கி காத்திருக்கணும். அது இருக்கும். அதற்கு தகுந்த மாதிரி தசாபுத்திகளும் ஒத்துழைச்சிச்சுன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இவர்கள் இணைந்து இருக்கும்போது இருப்பது தான் மோசமான விளைவு. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கும்போது யாராவது ஒருத்தர் ஒரு சுப வீட்டில் இருந்துட்டாங்கன்னா பெருசாக பிரச்சனைகள் ஒன்றும் இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் இருவருமே பாவ வீடுகளில் அமர்ந்து ஒருவரை இன்னொருவர் நோக்குகிறார் என்றால், பார்க்கிறார்னா அதுவும் டேஞ்சர் தான். இப்போ ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து மகரத்தில் உச்சமாக இருக்கார், சனி பகவான் விருச்சிகத்தில் இருக்கார். மூன்றாம் பார்வையால் செவ்வாயை பார்ப்பார். இதில் விருச்சிகமும் பாவ வீடு, மகரமும் பாவ வீடு. அப்போ இது ஒரு டேஞ்சர். அதேமாரி மேசத்தில் செவ்வாய் இருக்க சனி விருச்சிகத்தில் இருக்காருங்கிற போது செவ்வாய் தன் எட்டாம் பார்வையால் சனியை மட்டும் பார்ப்பார். இதுவும் டேஞ்சர் தான். ஸோ இவர்களின் இணைவு முதல் தரமான விபத்து கண்டங்களை தரக்கூடியது, வாழ்க்கையை சடனாக புரட்டி போட்டுவிடக்கூடிய விதிகளே உடையது. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சந்திரனும் சனியும் சேர்ந்திருக்கிறது. இந்த சனி சந்திரன் சேர்க்கையும் அதே முதல்ல சொன்ன விதி மாதிரியே தான்.
இயற்கை சுவர்கள் வீடுகளில் இவங்களுடைய இணைவு இருந்தால் அது புணர்வு தோஷங்கிற அடிப்படையில் பலவிதமான மன உளைச்சல், சிக்கல்கள், உடல் நலிவு, பிரச்சனைகள் போன்றவற்றை கொடுக்கும். அதுவே பாவிகளுடைய வீடுகளில் இவங்களுடைய இணைவு இருந்ததுன்னா மிக மோசமான பாதிப்புகளையும் சிக்கலையும் விபத்து கண்டங்களையும் நீர்நிலை கண்டங்களையும் தண்ணீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் கொடுக்கும். தண்ணி கொடுக்கும்போது புறை ஏறி செத்து போனாலெல்லாம் தெரியுங்க, கடுமையான புறை ஏறி காப்பாற்றவே முடியாமல் போயிட்ட நபர்களெல்லாம் இருக்கு, தண்ணி தான் குடிச்சிருப்பான். அதிகமான குடி பழக்கத்தினால பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் கூட இந்த மாதிரியான கிரக அமைப்புகளுக்கு உண்டு. சரி, இது மாதிரிலாம் இருக்குது, இதுக்கு என்ன செய்யலான்னு கேட்டால் நீங்கள் எப்போதும் கவன விழிப்புணர்வு எச்சரிக்கையோடு இருக்கணும். நாளை என்பது நிதர்சனம் அல்ல, ஒரு உண்மையானது அல்ல அப்படிங்கிற உணர்வு எப்போவுமே இருக்க வேண்டியது. இந்த கிரக இணைவுகள் உள்ளவங்க கொஞ்சம் கட்டாயம் பின்பற்ற வேண்டியது அவசியம். சுபர்களுடைய வீடில் இந்த கிரக இணைவுகள் இருந்ததுன்னா பெருசாக பயப்பட வேண்டாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, சனியும் சந்திரனும் வந்து துலாத்தில் இணைஞ்சிருக்காங்க. சனியும் சந்திரனும் துலாத்தில் இணைஞ்சிருக்காங்க. துலாம் வந்து ஒரு இயற்கை சுபரோட வீடு. அப்போ இது ஒரு பாதிப்புகள் இருக்கலாம், ஆனாலும் கூட உயிர் போகிற அளவுக்கான பாதிப்புகள் இருக்காது அப்படின்னு ஒரு முன்னெச்சரிக்கை, அதாவது கெட்டதுலேயும் ஒரு நல்லது அப்படிங்கிறது மாதிரியான சூழ்நிலைகளை இதில் உருவாக்கிக்கு. கிரக இணைவுகளை பொறுத்த வரைக்கும் இன்னொரு அமைப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, சந்திரன் செவ்வாய் இணைவும் வந்து ஒரு சிக்கலான அமைப்பு தான். இவர்கள் இருவரும் நண்பர்கள் தான் அப்படின்னாலும் கூட இந்த கிரக இணைவுகள் இருக்கிறவங்க, சந்திரனும் செவ்வாயும் சமசப்தமாக பார்த்துக்கிற நிலை, ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இணைந்திருக்கும் நிலை, அப்படி இணைந்திருக்கும் வீடு இயற்கை பாவியின் வீடாக இருப்பது, அல்லது மேலும் எரியறதியில் எண்ணம் ஊத்துற மாதிரி அங்கே இன்னொரு பாவியும் சேர்ந்து இருக்கிறதுங்கிறதும் கண்டங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். இப்போ உதாரணமாக மேசத்தில் வந்து செவ்வாய் இருக்கார், கூடவே சனியும் இருக்கார், அங்கேயே சந்திரனும் இருக்கார். இது நிச்சயமாக தலைப்பகுதியில் பிரச்சனைகளையும் தலையில் அடிபடக்கூடிய வாய்ப்பையும் தலை நசுங்கி போகும் ஒரு விதியையும் நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படும் அமைப்பையும் அவங்களுடைய தசாபுத்திகள் வரும்போது தரும். வேறு சுபர்களின் தொடர்புகள் இல்லைன்னு இப்படியே ஒவ்வொரு பகுதியிலையும் இவங்க இணைஞ்சிருந்தால் அந்த பகுதிகள் பாதிக்கப்படுங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அது இயற்கை பாவி வீடுன்னா பாதிப்பின் அளவு ரொம்ப அதீதமாக இருக்கும். இயற்கை சுபர்கள் வீடுன்னா அது ஒரு மாதிரி கடந்து போயிடுங்கிற மாதிரி அமைப்பு இருக்கும். ஸோ உங்களுக்கு சனி செவ்வாயினுடைய ஒரு தொடர்பு, சந்திரன் சனியுடைய இன்னொரு தொடர்பு, சந்திரன் செவ்வாயினுடைய தொடர்பு, இந்த மூன்றுமே பிரச்சனைக்குள்ளது, கண்டங்களை தரக்கூடியது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதனும் சந்திரனும் இணைந்த நிலையில் இருக்கும்போதும் கூட பார்த்திங்கன்னா மனநிலை பாதிப்பு, சடனாக வந்து புத்தி பேதலித்து போவது, மனதிற்குள் தேவையற்ற கற்பனைகள் குழப்பங்கள் தோன்றி உருவாகிறதுங்கிறது மாதிரியும், ஒரு விபத்தில் சுத்தமாக தன்னிலை மறந்து போய் விடுவது, கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறது, புத்தி செயல்பட முடியாத நிலையை உருவாக்குறதுங்கிறது இந்த ரெண்டு கிரக இணைவும் செய்யும். இந்த சந்திரனும் புதனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்திரனுக்கு புதனை நல்லா பிடிக்கும், ஆனால் புதனுக்கு சந்திரனை சுத்தமாக பிடிக்காதுங்கிற அந்த கிரக நிலை அடிப்படையில் இந்த இணைவுகளும் சில நிலைகளில் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. எல்லா கிரக இணைவும் சொல்லி இப்படியே சொன்னால் எல்லாருக்கும் இப்போ கண்டம் வருமா சார்னு கேட்டால், அதுக்கு தான் அந்த சூட்சமம், அந்த இணைந்திருக்கும் வீடு பாவிகளின் வீடுன்னா நீங்கள் ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். சுபர்களின் வீடுன்னா ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, உங்களால் சமாளிக்கக்கூடிய அளவில் தான் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி வரும். இந்த கிரக இணைவுகளை தாண்டி ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி எந்தெந்த ஜாதகங்களில் தொடர்புகளில் இருந்து, திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி எந்த ஜாதகங்களில் ஒருவரை ஒருவர் தொடர்பு கொண்டு அல்லது இணைந்த நிலையில் இயற்கை பாவிகளுடைய தொடர்புகளை பெற்று அல்லது இயற்கை பாவிகளின் வீடுகளில் இவர்கள் அமர்ந்திருந்தாலும் திடீர் விபத்து கண்டங்கள் போன்றவை ஏற்படும் வாய்ப்பு இந்த கிரக இணைவுக்கும் உண்டு. இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு கடகலக்கண ஜாதகம், இவருக்கு ஆறாம் அதிபதி குரு, எட்டாம் அதிபதி சனி, இவங்க ரெண்டு பேரும் தனுசில் இருக்காங்க, பிரச்சனை இல்லை, ஏன்னா இது ஒரு இயற்கை சுபர் வீடு. அதே நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் விருச்சிகத்தில் இருக்காங்க, பிரச்சனை, ஏன்னா இது ஒரு இயற்கை பாவியின் வீடு. இந்த குருவும் சனியோ தசாபுத்தி நடத்தும் காலத்தில் வேறு சுபர்களின் தொடர்புகள் இல்லாத நிலையில் இந்த ஜாதகருக்கு அந்த சனி திசை குரு புத்தி, குரு திசை சனி புத்தி, இந்த மாதிரியான காலகட்டத்தில் பாதிப்புகள் ஏற்படும் வாய்ப்பு, கண்டங்கள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கும், இவங்க கவனமாக இருக்கணும். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு துலா லக்ன ஜாதகம், இவருக்கு ஆறாம் அதிபதி குரு, எட்டாம் அதிபதி சுக்கரன். இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஒன்று லக்னாதிபதியாகவும் மூன்றாம் அதிபதியாகவும் வரக்கூடிய. இப்போ குரு சுக்கரன் இணைவே துலா லக்னத்துக்கு இருக்கிறது நல்லதான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதில் இவங்க இணைந்திருக்கும் வீடுகளும் ஆறு எட்டு பனிரெண்டாம் வீடுகளாக இருந்து விட்டாலோ அல்லது இயற்கை பாவிகளின் வீடில் இருந்து விட்டாலோ சிக்கல் அந்த தசாபுத்திகளில் உங்களுக்காக காத்திருக்கிறது அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கணும். சார், லக்னாதிபதி தானே தசை நடத்துகிறார், ஆனால் அவர் மறைகிறாரே, ஆறில் இருக்காரே, எட்டில் இருக்காரே, இந்த கணக்குகளையும் எடுக்க வேண்டியது அவசியமாகும். பொதுவாகவே எப்போதும்
விழிப்புணர்வுடன் இருப்பது நன்று. இதில் செவ்வாய் சனி சேர்க்கை, சந்திரன் சனி சேர்க்கை, சந்திரன் புதன் சேர்க்கை, இதெல்லாம் வந்து கிரக ரீதியான பாதிப்புகளை நமக்கு அதிகமாக தரக்கூடியது. சந்திரன் செவ்வாய் சேர்க்கையிலையுமே பாதிப்பு வரும், ரெண்டு பேரும் நண்பர்களாக இருந்த பட்சத்திலும். அது அல்லாமல் சில நிலைகளில் சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்திருப்பது, இந்த சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்திருக்கும் போதே ஒரு சில நிலைகளில் தண்ணீர் கண்டங்களை சந்திக்கும் நபர்களை நம்ம பார்க்க முடியும். சுக்கரனுக்கு சந்திரனும் சந்திரனுக்கு சுக்கரனும் ரெண்டு பேருமே கொஞ்சம் சக்கலத்தை சண்டை போடக்கூடிய கிரகங்கள் தான். நீயா நானா அப்படிங்கிற போட்டி இவர்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இரண்டுமே பெண் கிரகங்கள் அப்படிங்கிறதுனாலையும் இவர்களின் இணைவு மோசமான வீடுகளில் இருக்குங்கிற பட்சத்தில் திடீர்னு ஏற்படக்கூடிய கண்டங்கள், விபத்துகள் போன்றவை, டூர் போகும்போது டிராவல்ஸ் பண்ணும்போதும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் விபத்துகள் இருக்கும். இதில் சுக்கரன் வாகனக்காரன், சந்திரன் பிரயாணக்காரன். இது தேய்பிறை சந்திரனாக இருந்து இயற்கை பாவிகள் வீடுகளில் இவங்க இணைவு இருந்ததுன்னா கொஞ்சம் எப்போதும் டிராவல்ஸ் பண்ணும்போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கு மனித உயர் விலை மதிப்பு மதிக்க முடியாத ஒரு செல்வம், அதை வந்து நம்ம சடுதியில் வந்து ஏதோ ஒரு சின்ன தவறுனால இழந்து விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரி, போகிறது நம்மளோட போகுதான்னு கேட்டாங்கன்னா, நம்மளை சார்ந்தவர்களை, நம்மை நம்பி பிறந்திருக்கிற குழந்தைங்க, நமக்குன்னு இருக்கிற குடும்பம், மனைவி, எல்லாருடைய நிலையும் யோசித்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஸோ சில மோசமான கிரக இணைவுகள் உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பில் இருந்தால், 6-8 அதிபதிகள் தொடர்பில் இருந்து அவங்களோட தசாபுத்திகளோ நடப்புக்கு வருதுங்கிறது இருந்தால், எச்சரிக்கை உணர்வுடன் விழிப்புணர்வுடன் இருந்து இவைகளிலிருந்து உங்களை காத்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.